கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, christsquare.com viewers, உங்கள் யாவரையும் கோயில்பட்டி ஹெவன்லி ஜாய் ஊழியங்களின் சார்பாக இந்த பாடல் பிறந்த வரலாறு என்கிற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாம் ஒவ்வொரு வாரமும் அநேக பழைய பாடல்கள், புதிய பாடல்கள், கீர்த்தனைகள் மற்றும் புதிய புதிய பாடல்களை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி வருகிறோம். இந்த நாளிலும் சில பாடல்களை நாம் பாடப்போகிறோம். நல்ல தோத்திர பாடல்கள், பாவ மன்னிப்பின் பாடல்கள், அர்ப்பணிப்பின் பாடல்கள், கர்த்தருடைய வருகைக்கான ஆயத்த பாடல்களை நாம் ஒவ்வொரு வாரமும் பாடுகிறோம். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் உடைய கருத்துக்களை நீங்கள் கிறிஸ்த்குயருக்கு நீங்கள் தெரிவிக்கும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் சில பாடல்களின் பின்னணியத்தை அறிந்து அது எந்த சூழ்நிலையில ஏற்றப்பட்டது என்பதை நாம் அறிந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நீங்கள் ஆயத்தமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை ஒரு மணி நேரம் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து ஒவ்வொரு பாடல்களாக பாடிக்கொண்டு வருகிறீங்க. அந்த பாடல்களோட பின்னணியையும் அறிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த வேளையிலும் சங்கீதம் 133 அடிப்படையாக கொண்ட ஒரு பாடலை நாம் பார்க்க போகின்றோம். இந்த பாடலை எழுதியவர் மதுரை பகுதியைச் சேர்ந்த சகோதரர் சர்க்குணம் அவர்கள். இந்த பாடலை அவர் எழுதிய விதமானது சற்று வித்தியாசமானதாக அமைந்திருக்கிறது. அதாவது, அநேக பாடல்கள் ஒவ்வொருவரும் எழுதும் பொழுது அந்தந்த சிச்சுவேஷனை பொறுத்து எழுதுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் எழுதும் பொழுது தான் அவங்களோட வாழ்க்கையோடு அமைந்ததாகவும் வாழ்க்கையின் பல பகுதிகளை இணைத்ததாகவும் அமையும். அதே போல சகோதரர் சர்க்குணமும் இந்த பாடலை தன் வாழ்க்கையின் மிக நீண்ட பகுதிகளை இணைத்து இந்த பாடலை எழுத கர்த்தர் அவருக்கு கிருபை செய்திருக்கிறார். அது ஒரு இனிமையான மாலை வேளை. மதுரையிலே ஹோலி ரிடீமர் சர்ச் என்ற சர்ச்சிலே ஈயு பிரேயர்சல் ஒன்றிலே அவர் கலந்து கொண்ட பொழுது அவர் மனதிலே அந்த பாடலின் சரணங்கள் தோன்ற ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. ஒரு சில வரிகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை எத்தனை இன்பமாக இருக்கும் என்கிற சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு அந்த வார்த்தைகள் மறுபடியாக மறுபடியுமாக ஒரு ஃபெல்லோஷிப்பை அடிப்படையாக கொண்டு அந்த வார்த்தைகள் தோன்றி கொண்டே இருக்குது. இது தோன்றுகிறது என்றால் அதற்கு காரணம் அன்றைய ஒரு தினம் அல்ல. இதற்கு முன்பதாகவே இவாஞ்சலிக்கல் யூனியன் என்று சொல்லப்படும் இயுவில் அவர் பிரேயர்சல் ஒரு ஜெப குழுவில் காணப்பட்ட பொழுது அடிக்கடி சகோதரர்களாக இணைந்து ஜெபித்து ஊழியங்களை நிறைவேற்றுவது வழக்கமாம். அப்படி ஒவ்வொரு முறையும் அவர் ஊழியத்திற்கு செல்லுகிறது, அந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிப்பது, இந்த மாதிரியான காரியங்கள் தொடர்ச்சியாக செயல்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அது இன்பமானதாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திற்காகவும் இணைந்து ஜெபித்து அநேக காரியங்களை அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சாதித்ததாகவும் அவர்கள் கூறினார்கள். இப்படி அவர்கள் வாழ்க்கையிலே இந்த சகோதர ஐக்கியம் மிகவும் பிரயோஜனமாக இருந்ததால் இந்த காரியத்தை குறித்து ஒரு பாடல் எழுத வேண்டும் என்பது அவர்கள் மனதிலே நீங்காத எண்ணமாக இருந்தது. 1987 முதல் 1988 இடைப்பட்ட காலத்திலே இதற்கென்று ஒரு பாடல் எழுத வேண்டும், சகோதர ஐக்கியத்தை குறித்ததாக ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று அவர் மனதிலே தோன்று கொண்டே இருக்கவில்லை. 1987 மாலை வேளையில் தான் மதுரையில் காணப்படும் ஹோலி ரிடீமர் சர்ச்சிலே இந்த பாடலின் முதல் சரணமானது அவர் உள்ளத்திலே தோன்றுகிறது. ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டதாயும் அங்கிருந்து இறங்கும் தைலமாயும் இருக்கும், இது சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது அவ்வளவு இன்பமாயிருக்கும் என்று சொல்லி இந்த பாடலை அவர் எழுத ஆரம்பிக்கின்றார். நாட்கள் செல்ல செல்ல இதனுடைய மற்ற சரணங்களையும் அவர் எழுதுகிறார். இந்த பாடலானது 1989 இயு மூலமாக ரெக்கார்டிங் செய்து அது வெளியிடப்படுகிறது. இந்த பாடலை அவர் எழுதும் பொழுது தன் வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த சகோதரர்கள் மூலமாக இணைந்து ஜெபித்ததன் மூலமாக தேவனுக்காக ஊழியம் செய்ததன் மூலமாக கிடைத்த நன்மைகளை எண்ணி எண்ணி இந்த பாடலை வாழ்க்கை அனுபவமாகவே அவர் எழுதியிருக்கிறார். அது பரலோக இன்பத்தை இங்கே கொண்டு வரும், தேவனின் சாயலை பெற்றிட உதவும் என்று 3 சரணத்தை அவ்வளவு அழகாக எழுதி இந்த பாடலை அவர் இயற்றியிருக்கிறார். இந்த பாடலை தான் நாங்களும் இப்பொழுது பாடப்போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து பாடப்போகிறீர்கள். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை எத்தனை இன்பமாக இருக்கும் என்ற பாடல் இப்பொழுது எங்களோடு இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள்.
அது சமாதானம் சந்தோஷம் நிறைவுள்ள சம்பத்தாகும் கிறிஸ்துவில் நிலைத்திடும் புதிய வாழ்வை தரும் அது சமாதானம் சந்தோஷம் நிறைவுள்ள சம்பத்தாகும் கிறிஸ்துவில் நிலைத்திடும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை மீண்டுமா இந்த Christ Choir.com-இன் பாடல் பிறந்த வரலாறு நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு வெளியிடப்படுகிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் அநேகர் பயனடைகிறதை நாங்கள் அறிந்து கர்த்தருக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாரமும் நாம் பல பாடல்களை பார்க்க போகிறோம், பல பாடல்களின் வரலாறுகளை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 9 மணிக்கு Christ Choir.com என்கிற ஃபேஸ்புக் பேஜிலே லைவாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. இதுவரை பார்க்காதவர்கள் இனிமேல் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு பாடலை நம்ம பாடுகிறோம் இல்லை, கிறிஸ்தவ பாடல்கள், அதோட பின்னணியை அறிந்து நம்ம பாடும் பொழுது இன்னுமாய் உணர்ந்து நாம் பாட இருக்கின்றோம். ஏனென்றால் அநேக ஊழியர்கள் கூட பாடலினால் ரசிக்கப்பட்டவர்கள் தான். அதனால் தான் நாங்கள் இந்த பாடலோட பின்னணியும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கலாம் என்று பார்க்கிறோம். முதலாவது பாடல் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்தோத்திர பாடலோடு ஆரம்பிக்கிறோம் இல்லையா? திரும்பவும் திரும்பவும் உங்களுக்கு அதுதான் சொல்லுகிறேன். ஆனாலும் புதிதாக பார்ப்பவர்களுக்கு இந்த காரியம் புரிகிறதற்காக நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன். முதலாவதாக ஸ்தோத்திர பாடலை பாடி ஆண்டவரை துதித்து நாம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். அதே போலதான் இன்றும் ஒரு ஸ்தோத்திர பாடலை பாட இருக்கின்றோம். சீர் திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ என்ற பாடல். ஆலயங்களிலே, பொதுவாக CSI ஆலயங்களிலே கீர்த்தனை பாடல்களாக இந்த பாடலை பாடுவதை அநேகர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அநேகர் பாடியிருப்பீர்கள். ஆண்டவரை நமோ என்று நமஸ்கரிக்கும் விதமாக, அவரை வரவேற்கும் விதமாக, அவருக்கு நாம் தலை வணங்கி நான் என்னுடைய வணக்கத்தை செலுத்துகிறேன் என்கிற விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடலை எழுதியவர் அருள் திரு சாமுவேலையர் அவர்கள். கும்பகோணம் மாவட்டத்திலே கருப்பூர் கிராமத்திலே பிறந்தவர். 18/9/1850 பிறந்தார். இவருடைய ஆயுட்காலம் 18/9/1850 முதல் 20/5/1927 வரை இவர் வாழ்ந்தார்.
இவருடைய சிறு வயதிலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டவராக இருந்த பொழுதிலும் ஆண்டவருக்காக முழுமையாக அர்ப்பணித்து தனது 28வது வயதிலே TELC சபையிலே போதகராகினார். போதகரான இவர் ஆண்டவருக்காக முழுமையாக தன்னை வாழ்ந்து அர்ப்பணித்து பல பாடல்களை இவர் இயற்றினது மட்டுமல்லாமல் பல பாமாலை பாடல்களை கீர்த்தனைகளாக மாற்றினார். பாமாலை பாடல்கள் மக்களால் எழுதாக பாட இயலாத அளவில் இருந்த பொழுது அவைகளை கீர்த்தனைகளாக மாற்றி எழுதி மக்களுக்கு எளிதில் ஆண்டவருடைய வார்த்தை செல்லும்படியாக இவர் அநேக பெரும் பாடுபட்டிருக்கிறார். இவர் வெறும் போதகராக மட்டும் இல்லாமல் பாடலாசிரியராக மட்டும் இல்லாமல் பல்வேறு திறமைகளையும் கொண்டவராக உள்ளார். ஒரு சில திறமைகளை நான் சொல்கிறேன். பாகவதராக இருந்திருக்கிறார், பதிப்பாசிரியராக இருந்திருக்கிறார், பைபிள் டிரான்ஸ்லேஷன் டீமில் இருந்திருக்கிறார், விவிலிய மொழிபெயர்ப்பு, பெங்களூர் UTC கல்லூரி மற்றும் சென்னை இறையியல் கல்லூரிகளிலே பேராசிரியராகவும் பணியாற்றி இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகருக்கு கற்றுக் கொடுக்கவும் அவர் செய்திருக்கின்றார். இப்பேற்பட்ட இந்த ஞா சாமுவேல் ஐயர் அவர்கள் எழுதிய சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ என்ற பாடலை தான் இன்று நாம் ஆரம்ப பாடலாக இருக்கின்றோம். இன்னும் அநேக பாடல்கள், அவற்றின் பின்னணி சுவாரஸ்யம், எழுதியவரின் வரலாறு எல்லாம் காத்திருக்கிறது. எங்களோடு இந்த நிகழ்ச்சி முடிகிற வரை இணைந்திருங்கள். இப்பொழுது இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
அருமையான ஒரு பாடலை கேட்டுக்கொண்டிருந்தோம். அடுத்தபடியாக நாம் கேட்க இருக்கிற பாடல், இந்த காலங்கள் கிறிஸ்மஸ் காலம் என்பதனால அடுத்தது நாம் ஒரு கிறிஸ்து பிறப்பு பாடலை தான் நாம் கேட்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி christsquare.com என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியாகிறது. நீங்களும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இதை உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அநேகர் இந்த வீடியோவை பார்க்க நீங்களும் ஒரு கருவியாக பயன்படுங்க. இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற பாடல் ஒரு அருமையான கிறிஸ்து பிறப்பு பாடல். இந்த பாடலை எழுதியவர் பாஸ்டர் ஜே வின்சென்ட் சர்ச்சில் அவர்கள். இவர் ஃபெய்த் அசம்பிளி ஆஃப் சர்ச் என்பதான ஒரு சபையை சென்னை வேளச்சேரி பகுதிகளில் வைத்து நடத்தி கொண்டு வருகிறார். இவர் எழுதின ஒரு பாடல் தான் இந்த பாடல். ஆனால் இந்த பாடல் எப்படி எழுதப்பட்டது என்பதை குறித்ததான வரலாறு கிடைக்கவில்லை. ஆனாலும் கூட 2 வருடங்களுக்கு முன்பாக யூடியூப்ல இந்த பாடல் வெளியிடப்பட்டது. இந்த பாடலின் வரிகள் அதை நாம் பார்ப்போமானால், பரலோகம் விட்டிறங்கி வந்த மகாராஜனே, என்னை மீட்டு புதுவாழ்வு தந்த இயேசு இரட்சகனே, மன்னாதி மன்ன நீரே, மனிதனாய் வந்தீரே, மேன்மை அனைத்தையும் விட்டு வந்த எங்கள் மேசியாவே, உம்மையே நாங்கள் பாடுவோம், துதிப்போம், உயர்த்துவோம், தாழ்மையில் உருவாகி தரணியில் மனுவாகி மனிதனுடைய பாவங்களை போக்கிட உம்முடைய ஜீவனை நீர் தந்தீரே, உயர்ந்தவரே, உன்னதரே, இந்த உலகத்தின் இரட்சகரே என்று சொல்லி இந்த பாடலின் வரிகள் ஒவ்வொன்றும் அருமையாக அது எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட இந்த பாடலை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு அருமையான கிறிஸ்து பிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக. Thank you.
வாழ்க்கையில் உருவாகி தர நீர் மனுவாகி பாவங்கள் போக்கிட ஜீவனை தந்தவரே தாழ்மையில் உருவாகி தர நீர் மனுவாகி பாவங்கள் போக்கிட ஜீவனை தந்தவரே இருந்தவரே உன்னதரே உலகத்தின் ரட்சகரே உயர்ந்தவரே உன்னதரே உலகத்தின் ரட்சகரே பரலோகம் விட்டிறங்கி வந்த மகாராஜனே என்னை மீட்டு புது வாழ்வு தந்த இயேசு ரட்சகரே மன்னாதி மன்னர் நீரே மனிதனாக வந்தீரே மேன்மையை விட்டு வந்த மெசியா இயேசுவே சாபத்தை மாற்றிட சிலுவையை சுமந்தீரே இருளில் இருந்த என்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்தீர் சாபத்தை மாற்றிட சிலுவையை சுமந்தீரே சத்தியரே நித்தியரே சர்வ வல்லவரே சத்தியரே நித்தியரே சர்வ வல்லவரே பரலோகம் விட்டிறங்கி வந்த மகாராஜனே என்னை மீட்டு புது வாழ்வு தந்த இயேசு ரட்சகரே மன்னாதி மன்னன்னிரே மனிதனாக வந்தீரே மேன்மையை விட்டு வந்த மெசியா இயேசுவே பரலோகம் விட்டிறங்கி வந்த மகாராஜனே என்னை மீட்டு புது வாழ்வு தந்த இயேசு ரட்சகரே மன்னாதி மன்னன்னிரே மனிதனாக வந்தீரே மேன்மையை விட்டு வந்த மெசியா இயேசுவே உம்மை பாடுவேன் உம்மை போற்றுவேன் உம்மை போல தெய்வம் இல்லையே உம்மை பாடுவேன் உம்மை போற்றுவேன் உம்மை போல தெய்வம் இல்லையே பரலோகம் விட்டிறங்கி வந்த மகாராஜனே என்னை மீட்டு புது வாழ்வு தந்த இயேசு ரட்சகனே மன்னாதி மன்னன்னிரே மனிதனாக வந்தீரே மேன்மையை விட்டு வந்த மெசியா ஒவ்வொரு பாடலாக பாடி அன்றைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதும் ஒரு பிரபலமான ஒரு பாடலை நாம் குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த பாடலை இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பூமியிலே இயேசு கிறிஸ்து மனிதர்களின் பாவங்களை மன்னிக்கவே அவர் வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வசனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பாடல். ஒருவேளை சோர்ந்து போன நேரங்களில் இந்த பாடல்களை பாடும் பொழுது மிகுந்த ஆறுதலாக அமையும். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நண்பர்கள் உற்றார்கள் யார் மறந்தாலும் இயேசு நம்மை மறப்பதில்லை என்பதான கருத்தை மிக ஆழமாக கொண்டது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு உலகத்தில் வேற எதுவுமே தேவையில்லை. தங்கம் வைரம் வெள்ளி வைடூரியம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அவர் நம் உள்ளத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் என்கிற கருத்தை அடிப்படையாக கொண்ட பாடல். என்ன பாடல் என்று இப்பொழுதே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா என்கிறதான பாடல். இந்த பாடல் சண்டே கிறிஸ்டியன் என்னும் ஆல்பத்தில் வெளியிடப்பட்ட பாடல். பாடலை எழுதி இசையமைத்து வெளியிட்டவர் சகோதரர் ராஜு அவர்கள். பெங்களூர் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் சகோதரர் ராஜு அவர்கள் தான் சண்டே கிறிஸ்டியன் என்ற ஆல்பத்திலே இந்த பாடலை அவர் வெளியிட்டிருந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் மெதுமெதுவாக பரவிய இந்த பாடல் இன்று அநேக இடங்களிலே மிகவும் பிரபலமான பாடலாக எல்லாராலும் விரும்பி பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததை அவர் நம் உள்ளத்தை கேட்பதை அவர் நமக்கு ஆறுதலாக நண்பனாக எல்லாமுமாக இருப்பதை ஒரே ஒரு பாடலில் சுருக்கிவிட வேண்டும் என்றால் இந்த பாடலை கூட நாம் சொல்லலாம்.
இது ஒரு சுவிசேஷ பாடலாக கூட இது அமைந்திருக்கும். எனவே இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். பாடும் பொழுது இயேசு நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த உலகத்தில் எல்லாரும் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையும் பெறப்போகிறோம். வாருங்கள், இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற ஒரு பாடல் இந்த பாடலும் ஒரு கிறிஸ்து பிறப்பு பாடல் தான். நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பு மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது நடு ராத்திரியில திடீரென்று தேவ தூதர்கள் தோன்றி அவர்கள் மேய்ப்பர்களுக்கு முன்பாக தோன்றின போது மேய்ப்பர்களுக்குலாம் ஒரு பயம் வந்துருச்சு. அப்ப தேவ தூதர்கள் எல்லாரும் மேய்ப்பரை பார்த்து சொன்னாங்களாம், பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம், உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி அவங்க சொன்னாங்க. ஆம், இது ஒரு கிறிஸ்து பிறப்பு பாடல் தான். ஜெனித்தார் ஜெனித்தார், இயேசு மானிடனாய் ஜெனித்தார், விண்ணை விட்டு மண்ணில் வந்து அன்னை மரியிடம் அவர் ஏழ்மையின் கோலமாய் அவர் பிறந்தார். எல்லையில்லா சந்தோஷம் ஒவ்வொரு உள்ளத்திலும் தந்திடும்படியாக நாம் கிறிஸ்து பிறந்தார். பாவத்தை போக்கிட, மணிக்குளத்தை பாவத்திலிருந்து ரட்சிக்க நாம் தேவன் பிறந்தார் என்று இப்பொழுது நாம் கேட்க இருக்கிற இந்த பாடல். இந்த பாடலை எழுதியவர்கள் அது யார் என்று சரியாக தெரியவில்லை, ஆனாலும் இந்த பாடலை பாடி வெளியிட்டவங்க கிரேஸ் லார்ஜ் ஆர்கெஸ்ட்ரா என்று சொல்லப்படுகிற ஹெலன் சத்யா அவர்களின் குடும்பத்தார் அனைவரும் இணைந்து பாடி வெளியிட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலையும் கூட நாங்கள் இப்பொழுது பாட நீங்களும் இதை கேட்டு நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நேயம் இட்டிடவே இப்புவி வந்தார். ஆ, என்ன
இப்பொழுது ஒரு பாடலின் பின்னணியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அது நம்முடைய ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவருடைய பாடல். அவர்கள் அநேக பாடல்களை ஆவியானவர் அவர்களை கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய ஆராதனை வேளைகளிலே, ஜப வேளைகளிலே ஆண்டவர் அநேக பாடல்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய பாடல்கள் எல்லா கிராமங்களிலும், பெரிய பெரிய நகரங்களிலும், எல்லா திருச்சபைகளிலும் பாடக்கூடிய ஒரு பாடல். அவர்கள் சமீபத்தில் ஏற்றின ஒரு பாடல், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கத்தர் என்னோடு இருப்பதனால் என்கிற பாடல். சங்கீதம் 23 அதிகாரத்தை மையமாக வைத்து ஒரு அருமையான பாடலை இப்பொழுது சமீபத்தில் ஏற்றியிருக்கிறார்கள். இந்த பாடல் வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கிரைஸ்கொயர் வீவர்ஸ், உங்களை மீண்டுமாக நான் கேட்கிறேன், ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது என்னாலும் சந்தோஷம். இந்த பாடல் வரிகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறவர், நமக்கு புது பலன் தருகிறவர். ஒருவேளை வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய், துவண்டு போய், கஷ்டத்தின் நடுவிலே, பாடுகளின் நடுவிலே ஒருவேளை நாம் இருக்கலாம். ஆண்டவர் நம்மை தேற்றி நம்மை நீதியின் பாதையில் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை தொடரும் என்று இந்த பாடல் வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை நம்மை பாதுகாத்து அவருடைய நன்மையும் கிருபையும் நம்முடைய உயிருள்ள நாட்களெல்லாம் நம்மோடு கூட இருக்கும்படியாக நல்ல ஒரு பாடலை அருமையான ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் குறையில்லை. ஒருவேளை இந்த நேரத்தில் எத்தனையோ விதமான குறைகளோடு, பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பாடலை மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு பாடுகிற வேளையில் குறைவை நிறைவாய் மாற்றுவார். அன்றைக்கு காணா ஒரு கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அன்றைக்கு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவரை துதித்து மகிழ்ச்சியோடு பாடுகிற வேளையில் அவர் கொடுக்கிற சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் குறைவை நிறைவாய் மாற்றும். எல்லாரும் மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடுவோமா?
அப்படின்னாலே எல்லோருமே எல்லா வீட்டிலையும் எல்லா கிறிஸ்தவங்க வீட்லேயும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா எல்லா வீட்லேயும் நம்ம ஸ்டார் போட்டிருப்போம். ஆமாங்க, இந்த ஸ்டார் எதுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்டார் எதற்காக நாம் குறிப்பாக அந்த நட்சத்திரத்தை நம்ம தொங்க விடுறோம் அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பு அது அறிவிக்கப்பட்ட பொழுது எல்லாரும் ஆண்டவரை தேடி வந்தாங்க. அப்பொழுது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நமக்கு ராஜா, யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ஞானிகள் எல்லாரும் கொண்டு அரண்மனைக்கு போயிட்டாங்களாம். ஆனா ஆண்டவருடைய பிறப்பு அவர்களுக்கு எப்படி அறிவிக்கப்பட்டது அப்படின்னா, நட்சத்திரம் மூலமா, நட்சத்திரம் அவருக்கு ஆண்டவர் இருக்கிற நம் இயேசு பிறந்த அந்த இடத்திற்கு நட்சத்திரம் வழிகாட்டினது. அதன் அடையாளமாக தான் நம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்த கிறிஸ்மஸ் சமயங்கள்ல நம் நட்சத்திரத்தை போட்டு நாம் கொண்டாடுகிறோம். ஆம், அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பாடல், பிறந்தார் பிறந்தார் தேவன் மானிடனாய் பிறந்தார், மாட்டு கொட்டினிலே ஏழை கோலத்திலே இயேசு மானிடனாய் பிறந்தார், மேய்ப்பர்கள் யூதா மலைதனிலே தேவ தூதர்களின் பிறப்பு அறிவிக்கப்பட்ட பொழுது தேவ தூதர்களின் சத்தத்தை கேட்டு அதற்கு பணிந்து ஆண்டவரை வந்து பணிந்து சேவித்தார்கள். அது மாத்திரமல்ல, கிழக்கிலே உதித்தது ஒரு நட்சத்திரம், மெல்ல நகர்ந்தது கீழ்வானிலே, நட்சத்திரத்தை தொடர்ந்து வந்த ஞானிகள் ஆண்டவரை வந்து பணிந்து நமது கிறிஸ்து இயேசுவை பணிந்து கொண்டு அவர்களுக்கு தூப வர்க்கங்கள் போன்ற விலை மதிப்பில்லாத பொருட்களை ஆண்டவருக்கு காணிக்கையாய் படைத்தார்கள். அதே போலதான் இந்த பாடலும் அப்படிதான் சொல்லப்படுகிறது, பிறந்தார் பிறந்தார் தேவன் மானிடனாய் பிறந்தார். இந்த பாடலை பாடியவர்கள் கூட ஹெலன் சத்யா அவர்கள் தான். இவங்க குடும்பம் முழுவதும் நம்ம பார்ப்போமானா, கிறிஸ்தவ சமுதாயத்திலே நல்ல பாடல் பாடக்கூடிய ஒரு குடும்பம், குடும்பமாக இணைந்து அநேக பாடல்களை இவங்க வெளியிட்டிருக்கிறாங்க, அநேக கிறிஸ்தவ பாடல்களை இவங்க எழுதியிருக்கிறாங்க. இவங்க குடும்பம் முழுவதுமே சொல்ல போனா ஊழியத்துல ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருக்கிற ஒரு குடும்பம் தான். இவங்க பாடின ஒரு பாடல் தான் இந்த பாடல். 2008 விஜய் டிவியில ஒரு ஷோல இவங்க பேரப்பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. அது கூட யூடியூப்ல இருக்குது, அதையும் நீங்க பார்க்கலாம். நம்ம ஹெலன் சத்யா அவங்கள பத்தி முந்தின எபிசோட்ல கூட நாம் பார்த்திருக்கிறோம். அதை பார்க்க தவறியவர்கள் நீங்கள் கூட கடந்த பாடல் பிறந்த வரலாறு எபிசோட்கள்ல சென்று அதை பார்க்குமாறு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இதோ இந்த பிறந்தார் பிறந்தார் என்பதான பாடல் உங்களுக்காக.
நட்சத்திரம் மெல்ல நகர்ந்தது கீழ்வானிலே கிழக்கில் உதித்ததோ நட்சத்திரம் மெல்ல நகர்ந்தது கீழ்வானிலே கண்டிட ஞானியர் அதை தொடர்ந்தே பிள்ளையின் இருப்பிடம் சேர்ந்தனரே கண்டிட ஞானியர் அதை தொடர்ந்தே பிள்ளையின் இருப்பிடம் சேர்ந்தனரே தேவன் மானிடனாய் பிறந்தான் மாட்டுக்குட்டினிலே ஏழை கோலத்திலே இயேசு பாலகனாய் பிறந்தான் மாட்டுக்குட்டினிலே ஏழை கோலத்திலே இயேசு பாலகனாய் பிறந்தான் பிறந்தான் பிறந்தான். இவ்வளவு நேரமாக இந்த பாடல்களின் வரலாற்றின் பின்னணியத்தை அறிந்து நீங்களும் எங்களோடு இணைந்து பாடியிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த பாடல் பிறந்த வரலாறு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இரவிலே 9 மணி முதல் 10 மணி வரை இந்த christquare.com லைவில் நிகழ்ச்சியில் வெளியிடப்படுகிறது. உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான இரவிலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு பாடலின் பின்னணியத்தை அறிந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்தி நாங்கள் பாடும்படியான கிருபைகளை கொடுத்தீங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரித்து பாடினோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று சொல்லி ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களையும் எண்ணி பார்த்தவர்களாக பாடினோம் ஆண்டவரே. அர்ப்பணித்து பாடினோம் ஆண்டவரே. இரண்டாம் வருகைக்காக இது கடைசி நாட்கள் என்று பாடி ஆண்டவரே எல்லா ஆதாரங்களையும் நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. உம்முடைய இரண்டாம் வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் பரிசுத்தமாய் உண்மையாய் உத்தமமாய் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா செபிக்கிறோம். உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த christquare.com இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காய் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இதன் மூலமாக அநேக ஜனங்கள் உம்முடைய அன்பை ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் உம்முடைய உயர்ந்த நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு எல்லா துதி கனத்தை மகிமையை செலுத்தும்படியான கிருபைகளை தாரும். உம்முடைய கிருபை மட்டும் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. எல்லா துதி கன மகிமை உங்க ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுனைக்கமும் இன்றும் என்று சதா காலங்களில் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.